எஸ்எஸ்சில தோசை சுட்டோம் அப்படிங்கறத நீங்க வெளியில சொன்னாத்தே தெரியும். இந்த அளவுக்கு எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாருங்க. மொறுமொறுன தோசை உளுந்து பாத்தீங்கன்னா அப்படி பந்து மாதிரி உழுகணும், அதுதான் கரெக்டான பதம். இப்ப ரேஷன் கடையில வாங்கின பச்சரிசி புழுங்கரிசியை வச்சுட்டு நான் உங்களுக்கு அருமையான தோசை சுட்டு காமிக்க போறேன். ரேஷன்ல இப்ப வாங்கின புழுங்கல் அரிசி நல்லாவே குடுக்கறாங்க. நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ஊற வச்சு தோசை சுட்டு பாருங்க. இது வந்து காப்பிடி உலக்கு. இந்த உலக்குல நான் மூணு உலக்கை அளந்து எடுத்துக்கிற போறேன். புழுங்கல் அரிசி கோபுரமா அளந்து எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி மூணு பங்கு சேர்த்திருக்கேன். பச்சை அரிசி ரெண்டு பங்கு சேர்க்க போறோம். இப்ப அளவுன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல அஞ்சு உலக்கு எடுத்திருக்கோம். இது படி கணக்குல சொல்லணும்னா ஒன்னையா படி. பாத்தீங்கன்னா இந்த காப்பிடி உலக்குல அஞ்சு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். உளுந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டம்ளர்ல ஒரு 200 கிராம் மட்டும்தான் போட போறேன். உளுந்து வாங்கும் போது புது உளுந்தா பார்த்து வாங்கிக்கங்க, நல்லா மாவு காண்ற மாதிரி. வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன். அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் தனித்தனியா ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கிற போறோம். இப்ப தோசைக்கு எடுத்து வச்சிருக்க அரிசிய ஒரு 7 தடவை நல்லா கழுவி இப்ப தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். உளுந்தையும் 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊத்தி குடிக்கிற தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். வெந்தயமும் தனியா ஊற வச்சிருக்கேன். உளுந்த மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்க போறோம். எதுக்கு உளுந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு நிறைய பொழுப்பமா வரும், ஆட்டும் போது ஹீட் ஆகாது கிரைண்டரும், அதுக்காகத்தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்க போறோம். இப்ப ஊற வச்ச வெந்தயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல அரைச்சுக்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு அரைச்சா போதும். உளுந்த வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம், அந்த உளுந்தையே இதோட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிற போறோம். மிக்சி ஜாரில் உளுந்த சேர்த்திருக்கேன். அதுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க கிரைண்டர் கூட சில நேரங்களில் வந்து உளுந்து அப்படியே முழுசு முழுசாவே ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், இப்ப மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் அதுல சேர்த்து அரைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா உளுந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இதை அப்படியே கிரைண்டருக்கு மாத்தி அரைக்க போறேன். உளுந்து ஊறின தண்ணிய கிரைண்டர்ல சேர்த்துக்கிறேன். உளுந்த வந்து 20 நிமிஷத்துக்கு மேல எப்பயுமே அரைச்சு எடுக்காதங்க. அதுக்கு மேல நம்ம கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா மாவு அப்படியே அமைங்கிடும். 20 நிமிஷம் காய வச்சு அரைச்சு தோண்டி எடுத்துருங்க. 20 நிமிஷம் அப்படின்னு சொன்னேன், ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சு எடுத்துக்கங்க. கிரைண்டர்ல உளுந்து போட்டு 5 நிமிஷம்தான் ஆயிருக்கு, நல்லா பொழுப்பமாயி வந்திருக்கு. நீங்க உளுந்து வாங்கும் போது புது உளுந்தா நல்ல உளுந்தா பார்த்து வாங்கிக்கங்க. உளுந்து பாத்தீங்கன்னா அப்படி பந்து மாதிரி உழுகணும், அதுதான் கரெக்டான பதம். இப்ப நான் உளுந்த தோண்டி எடுத்துக்கிற போறேன். ஒரு டம்ளர் உளுந்ததே போட்டோம், எவ்வளவு மாவு இருக்குன்னு பாருங்க. தோண தோண வந்துகிட்டே இருக்கும். ஒரு டம்ளர் உளுந்ததையும் போட்டேன். இந்த சட்டியில கால்வாசிக்கு மேலே வந்திருக்கு. இட்லியோ தோசையோ நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புது உளுந்தா பார்த்து வாங்கிக்கோங்க. அரிசி வந்து பழைய அரிசியா இருக்கணும். அதே கிரைண்டர்ல இப்ப அரிசியை போட போறேன். ஏன்னா அரிசி ஒன்னே அப்படி அரிசி அப்படிங்கறதுனால 2 தடவை ஆட்டி தோண்டி எடுக்க போறேன். அரிசி மாவு 2 தடவை ஆட்டி தோண்டிக்கிட்டே உப்பு போட்டு கரைச்சி வைக்க போறோம். தூள் உப்பு சேர்த்து மாவை கரைக்க போறேன். இப்ப கரைச்சி எடுத்த மாவுல சம்பளத்துல மாத்திக்கிட்டு இதை தூக்கி உள்ள ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். இதை புளிக்க வச்சு நாளைக்கு தோசை சுட போறோம். ஏன் இப்ப இங்க மாத்தினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஸ் அரிசி அப்படிங்கறனால அதிகமா புளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இதை புளிக்காம சேர்த்து உள்ள வைக்க போறேன். இன்னைக்கு தோசைக்கு ஆட்டி வச்சிருந்த மாவு நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாவை கரைச்சி விட்டு தோசை சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இரும்பு கல் வச்சிருக்கேன், அதுல இப்ப தோசை சுட போறேன். ரேசை அரிசியில தோசை சுட்டோம் அப்படிங்கறத நீங்க வெளியில சொன்னாத்தே தெரியும். அந்த அளவுக்கு எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு பாருங்க. எப்படி கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. மொறுமொறுன்னு தோசை சுட்டு எடுத்தாச்சு.